கடந்த மாதமாக நம்ம ஹீட் வேவ்ஸ் இருந்தது வெப்ப அலை, பட் இப்போ ஒரு வாரமாக நமக்கு பருவநிலை மாற்றம் ஏற்பட்டுருக்கு, மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மழை காலங்களில் வைரஸ் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதில் இந்தியாவில் மோஸ்ட் காமன் இன்ஃபெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெங்கு வைரஸ். ஸோ இந்த டெங்கு தொற்று அப்படிங்கிறது வந்து ஒரு மஸ்கிட்டோ, அதாவது கொசு மூலமாக பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன். அதில் குறிப்பிட்டதாக நம்ம சொல்வோம், அதுக்கு பேர் ஈடிஸ் கொசு. இந்த ஈடிஸ் கொசுங்கிறது பகலில் கடிக்கிற கொசு, அதனால் அதை தற்காத்து கொள்றதுக்கு பகல் நேரங்களில் கொசு நம்மளை கடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி நமக்கு டெங்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான அறிகுறிகள் என்ன, அதை எப்படி நீங்கள் டெங்கு வைரஸ் தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எல்லா வைரஸ்க்கும் பொதுவான சிம்டம்ஸ் என்னென்னா காய்ச்சல், தலைவலி, உடல் சோர்வு, வாந்தி, மயக்கம். இதில் டெங்குக்கு குறிப்பிட்டதாக 5 நாட்களுக்கு அப்புறம் உடம்பில் சிறு சிறு ரெட் கலரில் புள்ளிகள் ஏற்படலாம், கம்ஸ்லேருந்து அதாவது எதிரிலிருந்து ப்ளீடிங் ஏற்படலாம், இல்லை உள் உறுப்புகளில் ப்ளீடிங் ஏற்படலாம். இதுக்கு பேர் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்னு சொல்லுவோம், இல்லை டெங்கு ஷாக் சின்ட்ரோம் சொல்லுவோம். இது வந்து சிவியர் டெங்கு. இந்த சிவியர் டெங்கு எல்லாருக்கும் வராது, மோஸ்ட்லி சின்ன குழந்தைங்களுக்கு, இல்லை ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு டெங்கு வந்திருக்கு, திரும்ப மறுபடியும் உங்களுக்கு வந்து ஒரு வருடமோ 2 வருடமோ கழித்து மறுபடியும் ஒரு டெங்கு வருது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு சிவியர் டெங்கு வருவதற்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் டெங்குவை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, டெங்குக்குனான ஒரு சிறப்பு மருந்து, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெங்கு வைரஸை ஒழிக்கிறதுக்கான மருந்து கிடையாது. டெங்குவுக்கான தடுப்பூசியும் இந்தியாவில் இப்போ வரைக்கும் இல்லை, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் ட்ரையலாக அதை போட்டுட்ருக்காங்க, பட் இந்தியாவில் கிடையாது. ஸோ இதை தடுக்கிறதுக்கான ஒரே வழிமுறைகள் வந்து கொசு உற்பத்தி ஆகாமல் நம்ம சுற்றி உள்ள இடங்களில் சுகாதாரமாக வச்சுக்கணும். கொசு வந்து நம்மளை கடிக்காமல் பொது இடங்களில் போகும்போதும், பார்க்கில் குழந்தைங்க விளையாடும் போது, ஸ்கூலுக்கு போகும்போது முழுக்கை சட்டை, வெள்ளை நிற சட்டைகள், கருப்பாக இடம் இல்லாமல், டார்க்காக இல்லாமல் வச்சுக்கோங்க. மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ் க்ரீம் குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணலாம், நிறைய கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி க்ரீம்ஸ் இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு கூட, பச்சிளம் குழந்தைங்களுக்கு கூட கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி க்ரீம் இருக்குது, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி சேஃபாக குழந்தைங்கள வெளியிடங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இதையும் மீறி உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வருதுன்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை சந்தித்து அதுக்கான டெங்கு பரிசோதனைகளை மேற்கொள்ளணும். ஸோ டெங்குக்கு பிளட் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டில் டெங்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதற்கான ட்ரீட்மெண்ட், அதிக காய்ச்சல் இருந்தால் காய்ச்சலுக்கான மருந்து, உடல் சோர்வு, ரொம்ப டீஹைட்ரேஷன், நீர்ச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அட்மிஷன் தேவைன்னா அட்மிஷன் போட்டு ஐவியில் ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை வீட்டிலேயே அதிகமான நீர் ஆகாரங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் டெங்குக்கான மருந்து. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ்ங்கிறது தான் முக்கியம் டெங்குவில். ஸோ நீங்கள் டிலே பண்ண தான் உங்களுக்கான பிரச்சனைகளும் சிவியாரிட்டியும் அதிகமாகும். இப்போ இந்த சிம்டம்ஸ் 3 நாளைக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நியர்பை ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுங்கள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டெங்கு சிவியாரிட்டியிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.